மரித்தோரை 5 நிமிடத்திற்குள்ளாக எழுப்பி விடுங்கள். கரெக்டாக சொல்லுங்க. மரித்தோரை 2 நாளைக்குள்ளாக எழுப்பி விடுங்கள். மரித்தோரை 3 நாளைக்குள்ளாக எழுப்பி விடுங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா? மரித்தோரை எழுப்புங்கள்னா இந்த நிமிஷத்துக்குள்ள இந்த நாளுக்குள்ளன்ற கணக்கே அங்க இல்லை. எழுப்புங்கள்னா நேத்து செத்தவரும் மரித்தோர் தான், 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவரும் மரித்தோர் தான். உயிர்த்திருந்து 4 நாள் தான். கை தட்டுங்க சார். நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து சாரி சார், நீங்கள் வந்து கதையாகவே படிச்சிட்டிங்கன்னா என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது சார். நான் பைபிளெல்லாம் எனக்குனே படிப்பேன் சார். அதாவது கல்றன என்ன, அடக்கம் பண்ணுறன என்ன, அடக்கம் பண்ண பிறகு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், சொந்தக்காரங்க எப்படி பேசிட்டு இருப்பாங்க, பேசிட்டு போன பிறகு எப்படி வந்து வருத்தத்தோடு உட்காந்துருப்பாங்க, அப்போ எல்லாம் உட்காந்துருக்கும்போது எப்படி காஃபி போட்டு தருவாங்க, இது எல்லாம் லாஸ்டர் வீட்டில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. 4 நாள் ஆச்சு, செத்து போய் அப்படியே உட்காந்துருக்குறாங்க, துக்க மனதோடு இருக்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வராரு சார் தலைவர். என்ன ஹோப்பு சார், என்ன ஹோப்பு சார்? ஐயா உயிர்த்தெழுதல் போச்சு, எங்கடா போச்சு? நானே உயிர்த்தெழுதல் சார். சார் உடனே நீங்க புரிஞ்சுக்காங்க, நீங்க வந்து கன்சோலிங் வந்து டெவலப்பிங் த ஹின்ஸ் அந்த ஏரியாவில் இருக்கிற வரைக்கும், பேச்சிங் ஒர்க்கு இப்படிலாம் பார்க்குற வரைக்கும் நீ வரவே முடியாது. இட்ஸ் ரியாலிட்டி, 100% ரியாலிட்டி. யாவே என்கிட்ட சொல்கிறாரு, நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ளே பேசுகிறேன், ஏன்னா இது முடிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ நான் ஒரு ஜேர்னியில் இருக்கிறேன், அடுத்த வாரம் நான் அந்த ஜேர்னியோட அடுத்த இடத்துல இருப்பேன். நீங்கள் இந்த வாரம் என் கூட கனெக்ட் ஆகிக்காங்க, அடுத்த வாரம் நான் அடுத்த ஸ்டேஷனுக்கு வரும்போது நீங்கள் அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்துடலாம். இல்லை இல்லை, புரியுதா உங்களுக்கு? என் ஜேர்னியில் என் கூட வாங்க, என் ஜேர்னியில் என் கூட வாங்க. கூடயே வந்து பவுல் ஒரு ஜேர்னியில் இருந்தான், அவன் கூட இருந்தவங்களை எல்லாம் வந்து அவன் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தான். ஜிவன் கூட தாவித ஒரு ஜேர்னியில் இருந்தான், கூட கொஞ்சம் பேர் முன்முறுத்துக்கு இருந்தாங்க, கமெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நல்ல தலைவனோட ஜேர்னியில் நீங்கள் வந்தீங்கன்னா சரியான இடத்துக்கு உங்களை கொண்டு போய் அவன் சேர்ப்பாங்க. மோஸ்டே ஒரு பிரயாணத்தில் இருந்தான், அவங்களோட 45 லட்சம் பேர் இருந்தான். அவன் சொன்னால் சரியாக கொண்டு போவோம், அவசரப்படாத, இரு, கரெக்டாக போயிட்டு தான் இருக்கிறோம், எல்லாம் நம்ம மீட்டுக்கொள்ளலாம். இல்லைங்க, முடிஞ்சு போச்சு, முடிஞ்சதை எடுத்துக்கலாம்டா, டோன்ட் வரிடா, வாங்கடா. நம்பி வந்தார்கள், அவர்கள் காணானை பார்த்தார்கள், நம்பினவர்கள். அப்போ தலைவனோட ஒரு ஜேர்னியில் வந்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம், உடனே கல்யாணம் பண்ணிச்சோடனே பிள்ளை பார்க்கணும்னு நினச்சா கடத்த நாள் காலையில் குழந்தை கிடக்காது. நம்பி நம்பி ட்ராவல் பண்ணணும். ஷியோர்லி, ஆமாம், குட்னஸ் அண்ட் மர்சி வில் ஃபாலோ யூ ஆல் த டேஸ் ஆஃப் யுவர் லைஃப். ஜீவன் என்பது இருக்கிறவர்களை இன்னும் அதிகமாக வாழ்க்கைக்குள்ளே கொண்டு செல்வதற்கு. ஜீவன்றது இருக்கிறவனுக்கு, உயிர்த்தெழுதல்ன்றது முடிஞ்சவனுக்கு. ஜீவன்றது ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸு. இருக்கிறவங்களுக்கும் எதிர்காலத்துக்கும் ஜீவனு, உயிர்த்தெழுதல்ந்து கடந்த காலத்தில் முடிஞ்சதை மறுபடியும் உயிரோடு கூட எழுப்பும். குருடர்களை சுகமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாண்ணுங்கள், முடவர்களை நடக்க பண்ணுங்கள், மரித்தோரை, இப்போ நான் தப்பாக சொல்லுவேன், வசனத்தை மாற்றி சொல்லுவேன், நீங்கள் சரியாக சொல்லணும், சரியா? மரித்தோரை 5 நிமிடத்திற்குள்ளாக எழுப்பி விடுங்கள். கரெக்டாக சொல்லுங்க. மரித்தோரை 2 நாளைக்குள்ளாக எழுப்பி விடுங்கள். மரித்தோரை 3 நாளைக்குள்ளாக எழுப்பி விடுங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா? மரித்தோரை எழுப்புங்கள்னா இந்த நிமிஷத்துக்குள்ள இந்த நாளுக்குள்ளன்ற கணக்கே அங்க இல்லை. எழுப்புங்கள்னா நேத்து செத்தவரும் மரித்தோர் தான், 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவரும் மரித்தோர் தான். மரித்தோரை 5 நிமிஷத்துக்குள்ளாக அப்படின்ற வார்த்தையை பிசாசு இருதயத்துக்குள்ள போட்டான். ஒரு நாளைக்குள்ளாக இன்னும் பிசாசு இருதயத்துல போட்டான், புதைக்கிறதுக்கு முன்னாடி பிசாசு இருதயத்துக்குள்ள போட்டான். ஆனா அவரு டைம் லிமிட்,
டைம் லிமிட்டே கடவுள் என்ன செய்யலை அங்கே சொல்லவே இல்லையே. செத்தவனை எழுப்புனாரு. சரியா, நேற்று செத்தவர் செத்தவர் தான், இந்திரா காந்தியும் அவ்வளோதான் மேட்ரு. மருத்துவரை எழுப்புங்கள். இந்த வசனத்தோட சாதாரண அர்த்தம் இதுவரை நம்ம தெரியாமல் இருந்திருக்கிறோம். அதனால தான் சுட சுட செத்தவனை எழுப்புங்கள் அப்படின்னு நீங்கள் உங்கள் அகராதியில் மாற்றி எழுதிக்கிட்டீங்க. இயேசு சுட சுட செத்தவனை எழுப்புன்னு சொல்லலையே. செத்தவனை அவன் என்னைக்கு செத்துருந்தா என்ன? அதனால தான் செத்த உடனே ஆப்ரேட் பண்ணுற நம்ம செத்ததுக்கு அடுத்த நாள் ஆப்ரேட் பண்ணுறது இல்லை, புதைச்சதுக்கு அப்புறம் ஆப்ரேட் பண்ணுறது இல்லை, ஒரு மாதம் கழிச்சு ஆப்ரேட் பண்ணுறது இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் மட்டும் விசுவாசம் கூட இருக்குது. ஏன்னா நீ ஒரு டைம் லிமிட் வச்சிருக்கிற. ஆனால் வசனத்தை சொல்லும்போது அவர் டைம் லிமிட் வைக்கவே இல்லை. எழுப்பு. இதை மனசில் வச்சு தான் சொன்னேன். இன்னும் மேட்ச்சு இவ்வளவு தெரிஞ்ச பிறகுதான் அந்த முதல் வரிக்கு அர்த்தம் தெரியும். ஸோ தேவன் ஒரு வசனத்தை சொல்லும்போது அவர் கிரவுண்ட்ல இருந்து கேட்கணும்.